அனைவருக்கும் வணக்கம். போர் போர் போர், ஓடியாங்க ஓடியாங்க, மூன்றாம் உலக போர் அப்படின்னு சொல்கிறதே இப்போ இந்த சமூக ஊடகங்களில் ஒரு புது ட்ரெண்டாக இருக்குங்க. அதுவும் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மோதல்கள் ஆரம்பித்த பிறகு இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் சமீபத்தில், அதாவது நேத்தி வந்து, இந்த ரஷ்யாவோட மிஸ்ஸைலு நாட்டோ நாடுகளில் இணைஞ்ச போலாண்டில் விழுந்துருச்சு, இதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வரி செய்திகளாக என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் எதனால் இப்படி நடந்தது, இதுக்கு நாட்டோட ரியாக்ஷன்ஸ் என்ன, இனி என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த G20 மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு இந்த பிரசிடென்ஷிப் அடுத்த வருஷத்துக்கான பிரசிடென்ட்ஷிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் நம்ம தான் வாஸ் பண்ண போகிறோம்ன்றத சொல்லிட்டோம். இருந்தாலும் நேத்தி வீடியோவில் இந்திய பிரதமர் மற்றும் உலகத் தலைவர்கள் யார் யார் என்னென்ன சந்தித்து பேசுனாங்கன்னு கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். நம்மளோட பிரதமர் கூட முதல் முறையாக எஸ்சிஓ மாநாட்டில் கூட நேருக்கு நேர் சந்திக்காதவர் கை குலுக்கிட்டார் ஜி ஜின்பிங் கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டின்னரில். ஸோ இதெல்லாமே நேத்தி வீடியோவில் சொல்லிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த G20 பிரசிடென்ட்ஷிப்பை எடுத்துக்கிட்ட பிறகு இந்தியா அடுத்த வருஷம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றது ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காரு நம்மளோட பிரதமர். இல்லை என்ன சொல்லிருக்காருன்னா, குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நாங்கள் உதவியாக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நாடுகள் வல்னரபிள் கண்ட்ரீஸு சப்போர்ட்டிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஒற்றுமையாக வளர்ச்சியை பார்க்கறதுக்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரென்தனிங் எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் குளோபல் சப்ளை செயின், இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்போ இருக்க ஜியோ பாலிட்டிக் சிச்சுவேஷனில் குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு அதாவது மறைமுக தாக்குதல் கொடுக்குற மாதிரியான விஷயங்களுக்கு மிகவும் எதிரானதாகவே பார்க்கணும். ஏன்னா இந்த வளர்ந்து வர நாடுகள் அப்படின்னும் போது இந்த டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாமே இப்போ வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வளர்ந்து வர நாடுகளில் குறிப்பாக இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள் இருக்கு பாருங்க, இந்த ஆசிய நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா கிட்ட டிஃபென்ஸ் பார்ட்னராக கொஞ்சம் கொஞ்சமாக இணையறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கு. ஃபிலிப்பைன்ஸ் தொடர்ந்து மலேசியா வாய்ப்புகள் இருக்குது, இந்தோனேஷியா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இது எல்லாமே டெவலப்பிங் நேஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு நம்ம ஏன் வந்து அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்றவோடு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ இதில் வெளிப்படுத்தியிருக்கா சொல்லப்படுது. ஏன்னா இந்த எஃப்டிஏ போன்ற அக்ரிமெண்ட் மூலமாக டெவலப்டு நேஷன்ஸை நசுக்கிற வேலைகளில் வந்து இந்த சீனா வந்து ஈடுபட்டுருக்காங்க, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்தியா இந்த புதுவித சப்ளை செயினை கொண்டு வரணும், இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடாரை இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தணும், இதெல்லாமே இந்த திட்டங்களில் வச்சுருக்காங்க. கரெக்டான நேரத்தில் இந்தியாவுக்கு பிரசிடென்ட்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கூட எக்ஸ்பர்ட்ஸால் சொல்ல முடியுது. ஸோ இத்தனை விஷயங்கள் இப்போ இந்தியாவுக்கு இந்த G20 மூலமாக சாதகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் உண்மையிலே இது காஷ்மீரில் வைக்க போகிறாங்களா இல்லை எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த ரஷ்ய மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கூட கேட்டிருந்தார். இப்போ சமீபத்தில் இதை பற்றி டெலிகிராஃப் ஆன்லைனில் ஒரு செய்தி கூட போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து ஒன்றிணைஞ்சு பலவிதமான ஒற்றுமையாக செயல்பட்டுருக்காங்க. அதாவது டெக்னாலஜி ஷேரிங்கில் வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து இப்போ டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸை வந்து கண்டிப்பாக இஸ்ரேலோட ஒன்றிணைஞ்சு செயல்படுத்தணும் அப்படின்னு இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு உதவுற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற விஷயங்களும் அதுவும் இந்த கடல் நீரை குடிநீராக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னாலஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலும் இந்தியாவும் ஒன்றிணைஞ்சு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வரிசையில் வந்து இப்போ இந்த அக்ரிகல்ச்சருக்கு உதவுற மாதிரி ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியை சேர்ந்த முக்கியமான ஒரு டெலிகேட் வந்து இஸ்ரேலேருந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். இவர் முதல்ல எந்த ஸ்டேட்டுக்கு போய் விசிட் பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்காரு. ஸோ ஜம்மு காஷ்மீரில் வந்து அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸோட இனிஷியேட்டிவ் இன்னும் அதிகப்படுது, அதாவது இன்னும் அவங்களோட வளர்ச்சியை வந்து வாழ்வாதாரத்தை கூட்டுற மாதிரியும் இன்னும் அவங்க எந்தெந்த விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அதிகமாக வந்து அவங்களால பயிரிட முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஒன்றிணைஞ்சு செயல்படுத்துறதுக்காக அவர் வந்து இந்த விசிட் அதாவது இந்த பயணம் வந்து மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே, அதாவது அவர் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அஃபீஷியல் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அங்கே எல்லாருக்குமே குறிப்பாக இந்த பிரிவினைவாதிகள், இப்போ தலைவனே இல்லைனாலும் இந்த பிரிவினைவாதி குரூப்புக்கே வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படா இஸ்ரேல் சேர்ந்தவங்க வரலாம் அப்படின்னு. ஸோ இது அவங்க யோசிக்கிற நேரத்தில் இந்த சைடு
நம்ம பங்காளி பாகிஸ்தானு எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இன்னும் அவங்கள வந்து தூண்டி விடுற மாதிரியான விஷயங்கள் மறைமுகமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த லஷ்கர்-இ-தொய்பா அவங்களோட அதாவது அவங்க கஸ்டடியில் இருக்கிற இந்த ஒரு வெப்சைட் இருக்குது பாருங்கள், இந்த காஷ்மீர் ஃபைட் பிளாக் ஸ்பாட் அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமாக இந்த பிளாக் ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் மட்டும் அவருக்கு உதவிகள் அதாவது இஸ்ரேலோட அஃபீஷியல்ஸுக்கு இணக்கமாக செயல்படுற மாதிரியோ இல்லை அவருக்கு உதவிகள் செய்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இந்த குரூப்பு, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக என்ன தண்டனைன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து சாதாரணமாக விட மாட்டோம் அப்படின்னு உச்சக்கட்ட எச்சரிக்கைகள் வந்து அவங்களோட போஸ்ட் மூலமாக இந்த பிளாக்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த பிளாக்ல வந்து ஆக்சசபிள் அதாவது காஷ்மீரில் இருக்கிறவங்களால இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து நிறைய பிரிவினைவாத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து அங்கே பகிரப்பட்டு வருது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இந்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அங்கே ஆக்சசபிள் இல்லைனாலும் எப்படியாவது அதை வந்து கொண்டு போய் சேர்க்குற வேலைகளில் செயல்படுத்துறதுக்கு அங்கே இன்னும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த எச்சரிக்கைகள் வந்து மக்கள் வந்து ஓரளவு மனநிலையை வந்து மாற்றிடக்கூடாது, அங்கே இன்னும் இந்த பிரிவினைவாதம் இருக்கணும், ஒருவேளை அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரிவினைவாதம் பேசுகிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ திருப்பி திருப்பி ஒரு புகைச்சலை வந்து கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்றதான் நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம இந்த ரஷ்யா மேட்ருக்கு வருவோம். ரஷ்யாவோட இந்த மிசைல் வந்து போலாண்டில் விழுந்திருக்கு, இது வந்து தவறுதலாக விழுந்திருக்கா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து ரஷ்யா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க மறுக்கிறாங்க, இல்லை இது எங்களோட மிசைல் இல்லைன்னு மறுத்துருக்காங்க. அதாவது அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கு அவங்களோட இந்த ஸ்போக் பர்சன் மாறி மாறி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரைன் பார்டரில் இருக்க போலாண்டில் தான் வந்து இது விழுந்திருக்கு. ஸோ இந்த மிசைல்ஸ் வந்து நேரடியாக ரஷ்யாவிலேருந்து தாக்கலை. ஸோ கண்டிப்பாக பெலாரஸ்லேருந்தோ இல்லை வேற ஏதாவது இடத்துல இருந்தோ இது தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததை இந்த போலாண்ட் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக சொன்ன பிறகு ஜோ பைடன் வந்து இமீடியட்டாக அந்த G20 மீட்டிங்லேயே வந்து இமீடியட்டாக முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து அவர் ஒன்றிணைஞ்சு பேசியிருக்கா சொல்லப்படுது. அதுவும் எந்தெந்த நாடுகளோட பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஜப்பான், ஜெர்மனி, யூகே, கனடா, ஃப்ரான்ஸு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகளோட அவர் வந்து க்ளோஸ் டோர் கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிட்டார் சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டார் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜோ பைடன் வெளிப்படையாக இதை பற்றி எதுவுமே கமெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு உக்ரைன் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு வந்து அந்த விழுந்த இடத்த ஆக்சஸ் பண்ணணும், நாங்கள் வந்து போய் பார்க்குற மாதிரி எங்களுக்கு போலாண்ட் அரசாங்கம் எல்லா வசதிகளும் பண்ணி தரணும்ப்பா, ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இது எதனால் வந்து விழுந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உக்ரைன் இப்படி சொல்லியிருக்காலும் ரஷ்யா வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, வேணுக்கிட்டுமே இது வந்து இந்த நாட்டோ நாடுகள் வந்து பிரச்சனையை வந்து எஸ்கலேட் பண்ணுறதுக்கு இன்னும் பெருசாக்குறதுக்காக தான் இது அவங்களே திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கூட அவங்களோட வர்த்தக புத்தியை வந்து அமெரிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா லாய்ட் ஆஸ்டின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, எங்களோட சிஸ்டம் வந்து உக்ரைன் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அது வந்து தடுத்து நிறுத்திருக்கு, அதுதான் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு லாய்ட் ஆஸ்டின் வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ இதனால தான் எங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால தான் உக்ரைனும் வந்து என்ன கேட்குறாங்க, நாங்கள் அந்த சைட்டை போய் விசிட் பண்ணணும், எங்களுக்கு அதுக்கு ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க. இப்போ ஜோ பைடனும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து சொல்லுவார் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு பெரிய லெவலில் அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்றது தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி இந்த நாட்டோ நாடுகள் வந்து கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணலை. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு தான்ப்பா நாட்டோ வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வேணுக்கிட்டுமே அவங்க எஸ்கலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அமைக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் பண்ணுறாங்கன்னு வெளிப்படையாகவே ரஷ்யா சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஒரு பக்கம் ஒவ்வொன்றா அவங்க தரப்பில் தெரிவிச்சுட்டு இருந்தால் கூட இப்போ இது நாட்டோவே வந்து தெரிவிச்சிருக்காங்க, அதாவது இது கண்டிப்பாக ரஷ்யா நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை,
மேபி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து அதை தடுத்து இப்படி டைவெர்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக போர் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பதிலடியும் கொடுப்பாங்க ரஷ்யாவுக்கு நேட்டோ தரப்பில் அப்படின்னும் நம்ம ஒரு தெளிவாக சொல்லிட முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அது வெஸ்ட் நாடுகள் ஒட்டுமொத்தமாக தெளிவாக இருக்கிறது என்னென்னா இது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் வந்து ஏதோ ஒரு தெரியாமல் தான் விழுந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு ரொம்ப குஷியாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸு 100% வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் ரியாலிட்டி. இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். நம்ம வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும், நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க, எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் உங்கள் மெசேஜுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.